2017ல வீரப்பன் சேசிங் த பிரிகன் அப்படின்னு ஒரு புக் லான்ச் ஆகுது. ஆத்தர் பேர் கே விஜயகுமார். சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங், சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தோணுதுல. இன்ட்ரெஸ்டிங்கிறத தாண்டி இப்போ சொன்ன மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு எபிசோட். ஏன்னா 2004 இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான வருஷம், தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஹிஸ்ட்ரியில் அதை விட ரொம்ப முக்கியமான வருஷம். ஆப்ரேஷன் குக்கூன், அதுக்காக ஃபார்ம் பண்ணப்பட்ட ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அண்ட் அதனோட அப்ஜெக்டிவ் தி நேம் வீரப்பன். வீரப்பன் அப்படின்ற ஒரு பெயர் இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்தியாவின் பக்கம் எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்ச ஒரு பெயராக மாறின காலகட்டம். அப்போ தான் இந்த ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க, ஆப்ரேஷன் குக்கூன் எல்லாமே. ஆப்ரேஷன் குக்கூனோட என் பாயிண்ட் எப்படி முடிஞ்சுது இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், நியூஸ் பேப்பர்ஸில் வந்திருக்கு. பட் அந்த ட்ராவல், அந்த ஜேர்னி பற்றி பேசணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசணும், பிளானிங் பற்றி பேசணும். இது எல்லாத்துக்குமே ரொம்ப சரியான ஆள் யார் அப்படின்னா அந்த ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸோட சீஃப் ஐபிஎஸ் மிஸ்டர் விஜயகுமார் அவர்கள். ஸோ ஆப்ரேஷன் குக்கூன் பற்றி, வீரப்பனோட அசாசினேஷன் பற்றி நிறைய பேச போகிறோம், நிறைய உண்மைகள் பேச போகிறோம் தான் சொல்லணும். வித் ஃபார்மர் ஐபிஎஸ் அஃபீஷியல் கே விஜயகுமார் அவர்கள், தி சீஃப் ஆஃப் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ். திஸ் எபிசோட் ஆஃப் பியாண்ட் மாத்தி யோசி வித் மாதேவன் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் எபிசோட். சார் வணக்கம், வெல்கம் டு தி ஷோ. ஹலோ, ஐ வெரி ஹாப்பி டு ஹாவ் யூ ஹியர். டிலைட்டட். வீரப்பன் சேசிங் த பிரிகன் இந்த புக்கை எழுதும்போது சில விஷயங்கள்லாம் நம்மளே வந்து நம்ம வாழ்க்கையில் திரும்பி பார்த்தோம்னா ரொம்ப பெருமையாக இருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு இன்சிடென்ட் ஆர் எந்த ஒரு சாப்டர், எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப உங்களுக்கு பெருமையாக இருந்துச்சு எழுதும்போது? எந்த விதமான சந்தேகம் இல்லாமல் கடைசி சாப்டர், சாப்டர் 34, அந்த கடைசியாக ஒரு நாலு புளிய மரம் பெரிய பெரிய மரத்துக்கு நடுவில் ஒரு இருட்டு அன்னைக்கு அமாவாசை முடிஞ்ச 4வது தினமாக 18 அக்டோபர் ராத்திரி 10:30 நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். இது வருமா வராதா, இன்றைக்கி நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு தருணத்தில் வெயிட் பண்ணிட்டுருக்கும்போது அது ஒன் பை ஒன் சில ஈவெண்ட்ஸ் நடக்குது. அந்த ஒவ்வொரு ஈவெண்ட்டும் என்ன நடந்ததோ நான் வந்து அப்படியே ப்ளோ பை ப்ளோவாக அதில் கொடுத்துருக்கேன். அது என்னுடைய மனசில் வந்து நான் பெரிய நோட்ஸ் எல்லாம் அப்புறம் எழுதி வைக்கல. ரொம்ப நாள் கழித்து கூட சிந்திச்சு பார்க்கும்போது அப்படியே அது ரொம்ப கிளியராக, ரொம்ப பர்ஃபெக்டாக, ரொம்ப கொஞ்சம் கூட மறக்காமல் அப்படியே. ஆமாம் ஆமாம், சின்ன சின்ன ஆக்சுவலாக நீங்கள் பின்னாடி திங்க் பண்ணி பார்க்கும்போது தான் அன்னைக்கு உடனே ஞாபகம் இல்லாத கூட கிளியராக அப்படியே ஒரு படம் பார்க்குற மாதிரி சிலது வந்துச்சு பின்னாடி. ஸோ நோ டவுட் அந்த லாஸ்ட் சாப்டர் தான் என்னுடைய கிளைமேட்டிக் சாப்டர், எனக்கு மனசில் ரொம்ப ஞாபகம் உள்ள சாப்டர். நிறைய புத்தகங்களில் படிச்சிருப்போம், படங்கள்லாம் பார்த்துருப்போம், ஒரு கிரிமினலை பிடிக்கணும்னா கிரிமினல் மாதிரி யோசிக்கணுன்ற மாதிரி டைலாக்ஸ்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷனில் வீரப்பன் மாதிரி ஒரு பெரிய கிரிமினலை பிடிக்கிறதுக்கு நீங்கள் அவர் மாதிரியே சிந்திக்க வேண்டியதெல்லாம் இருந்ததா? கண்டிப்பாக, நான் கிரிமினல் அப்படிங்கிறத விட ஃபியூஜிட்டிவ்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணலாம். கிரிமினாலிட்டி இட் வாஸ் இன்டெலிஜிங் கிரிமினாலிட்டி, மர்டர், எக்ஸ்டார்ஷன், கிட்னாப்பிங், அப்புறம் ஆள் கடத்துறது, அப்புறம் ரேன்சம் வாங்குறது, அப்புறம் தந்தம் யானை தந்தம் தந்தனம் அப்படிலாம் பல கிரிமினல் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் இருந்தால் கூட நான் பார்க்குறது வந்து அரசால் தேடப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எந்த குற்றத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், எக்கச்சக்கமான குற்றம் 200, 300, 400 குற்றம் அதில் இருக்கலாம். பட் ஒரு தேடப்பட்ட நபர் வந்து நாட்டுக்கே ஒரு சேலஞ்சாக இருந்து ஓடி ஒளிஞ்சு மறைந்து இருந்து கொண்டு சில நிகழ்வுகளை அப்படியே ஒரு பப்ளிக்கில் தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய டெரர் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருந்தான்னு சொன்னால் அதுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்குது, அதில் ஏதோ ஒரு திறமை இருக்குது, ஏதோ ஒரு ஒரு அஜிலிட்டி, ஒரு அக்யூப்மெண்ட், ஒரு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக், ஒரு டேலண்ட் இருக்குது, ஒரு ஸ்கில் இருக்குது. அது என்ன அந்த ஸ்கில், என்ன அந்த டாக்டிக்ஸ், ஏன் வந்து நம்மளெல்லாம் ஏமாற்றி இவ்வளோ நாள் இருந்த முடியும், எப்படி இருக்க முடியுது? ஆமாம், அதனால் மிகப்பெரிய அளவில் அவரோட அந்த சக்தியை வந்து வால்டர் தேவாரம் அவர்களும் பிதரி அவர்களும் அழித்து விட்டார்கள். அந்த 93-94 பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே மோதல் பயங்கரமாக இருந்திருக்கும். அந்த 93-95 குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்ரிஷன் சொல்லுவாங்க, போலீஸ் சைட்லையும் சரி பப்ளிக் சைட்லேயும் லாஸஸ், அவங்க சைட்லேயும் இருக்கும் கேங் லாஸஸ் ஆல்சோ அதிகம், மூணு பக்கம் அப்படி இருந்து கூட இந்த ஆள் பிடிக்க முடியவில்லை. ஸோ அதனால் திங்க் லைக் ஹிம் அப்படிங்கிறது கரெக்டான ஸ்ட்ராட்டஜி தான். இதை வந்து நான் நம்ம குரூப் மட்டும் இல்லை, இன்டர்நேஷ்னலில் எங்கே முக்கியமான ஹண்ட் அல்லது இந்த மாதிரி ஆன்டி டெரரிசம் ஆக்டிவிட்டி, ஆன்டி ஃபியூஜிட்டிவ் ஆக்டிவிட்டி இதை தான் பண்ணுவாங்க. நாங்கள் கடைசியாக பண்ணது என்னென்னா அந்த குழு வந்து சின்ன குழு, நாலே பேர் தான், நாலு பேர் சப்போர்ட் பண்ணுறதும் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஸோ எங்கள் குழுக்களை வந்து நாங்கள் 20 பேர் 15 பேர் இல்லாமல் எங்கள் குழுக்களை 6 பேர் குழுக்களாக மாற்றிவிட்டோம். ஸோ வி ஆல்சோ பிகேம் ஸ்மால் டீம்ஸ். எனக்கு பெரிய டீம் எடுத்துகிட்டு போனால் சந்தேகம் வந்துடும், அந்த மாதிரி சந்தேகம் இல்லை, அவங்க கண்ணில் பட்டு விடுவோம். சந்தேகம்னா அவ்வளோதான், அவங்க கண்ணில் பட்டு விடுவோம், இல்லாட்டி அவங்களுக்கு வேண்டியவங்க கண்ணில் பட்டு விடுவோம். அதை தவிர்க்க வேண்டும் என்றால் யூ பிகம் ஸ்மால் அண்ட் சட்டில். இது வந்து யூ லேர்ன் ஃப்ரம் தி அட்வர்சரி ஆர் எனிமின்னு சொல்லுவாங்க. கொரில்லா ஆக்டிவிட்டியில் எப்பவுமே அப்படி தான், திங்க் லைக் எ கொரில்லா, ஆக்ட் லைக் எ கொரில்லா, பிகம் ஸ்மால் அண்ட் சட்டில் அண்ட் ஸ்டெல்தி அண்ட் ஸ்ட்ராங். ஸ்டெல்தி அண்ட் ஸ்ட்ராங்னா வெளியே பார்த்தா காற்றினுடைய பலம், புயல் வரும்போது அதனுடைய மரம் உலர்றதை பார்த்தா புயல் வர்றது தெரியும், புயலுக்குன்னு தனியாக ஒரு நம்ம பார்க்க உருவம் கிடையாது, உருவம் கிடையாது. அது மாதிரி உருவமற்ற இதில் கோஸ்ட் மாதிரி நம்ம மூவ் பண்ணோம், ஆனால் ஸ்ட்ரைக் பண்ணும்போது ரொம்ப ஹெவியாக இருக்கணும், இதுதான் என்னுடைய பாலிசி. ஸோ அட்வர்சரியை பார்த்து நாங்கள் அந்த வீரப்பனை பார்த்து பல விஷயங்கள்
தெரிந்து கொண்டோம். அது தவறு இல்லை, அதுதான் நடப்பு. அப்படியே லெட்ஸ் கோ பேக் இன் டைம். அப்போ நீங்கள் வந்து ஐபிஎஸ் அஃபிஷியலாக இல்லாமல் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு முக்கியமான ஆளாக இல்லாமல் ஆஸ் அ பர்சனாக விஜயகுமார் டிசிஷன் எடுத்திருந்தார்னா ஒருவேளை சரண்டர் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருப்பீங்களா? இல்லை இல்லை, இது வந்து ரெண்டு பேருக்கும் பெரிய வித்தியாசம். எனக்குள்ள பர்சனாலிட்டி கான்ஃப்ளிக்டோ இல்லை பைஃபோக்கல் இது கிடையாது. நான் யூனிஃபோக்கல் தான். வெதர் இஸ் இப்போ இண்டிவிஜுவல் என்னோடய நேச்சர் அப்படின்னு வச்சுக்கிட்டா ஈவன் மைனஸ் மைனஸ் கான்ஸ்டபிள் திங்கிங் ஒரு காப்ஸ் திங்கிங் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் திங்கிங் ஒரு நார்மல் சிட்டிசன்ஸை நீங்கள் வெளியே பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான கருத்து சொல்லுவாங்க. வீரப்பனை பிடித்திருக்க வேண்டும், அப்போ தான் என்ன நடந்திருக்கும் தெரிஞ்சிருக்கும், எப்படி இவ்வளோ நாள் இருந்தாலும் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் சொல்லுவாங்க என்ன வேறு பிடிச்சு வச்சு என்ன அழிக்க வேண்டியால் அழிந்து போய் விட்டார்னு சொல்லுவார்கள். இது வந்து யதார்த்தமாக பப்ளிக் சொல்கிறது. என்னுடைய ஆட்டிடியூடு எப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு மேலே எங்கள் ஆப்ஷன் கொடுக்க முடியாது. கொடுத்தால் நான் எங்கள் பக்கம் இழப்பு ஏற்படும். ஆகையினால் எனக்கு கொடுக்கப்பட்ட உரிமை, எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் துஷ்பிரயோகம் செய்யாமல் செய்யாமல் வித் ஆல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ட்ரஸ்டட் பை தி கவர்மெண்ட் அண்ட் கான்ஸ்டியூஷன் ஆன் மீ நான் செயல்பட்டேன். என்னுடைய குழு செயல்பட்டது அவ்வளோதான். ஆகையினால் தனிப்பட்ட நபராக நான் காவல்துறை இல்லாமல் இருந்திருந்தால் நீங்கள் பப்ளிக் முறையில் நீங்கள் சில பேர் சொல்லலாம் வீரப்பனை விட்டு எப்படியாவது உயிரோடு பிடிச்சிருக்கணும்னு உயிரோட அந்த இடத்துல வர போலீஸ் தான் தெரியும், அந்த இடத்துல இருக்கிற எங்களுக்கு தான் தெரியும் அந்த பிரச்சனைகள். அதெல்லாம் அந்த பிரச்சனைகள் நாங்கள்னா என்ன வேண்டுமென்றே முடித்து விட வேண்டும் என்று பார்ப்பது வேற. ஆனால் இவர் வந்து பண்ணியிருக்கிற பேக்ரவுண்ட் என்ன, இவருடைய சிவி சிவி என்றால் அவருடைய பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் என்ன, நடவடிக்கை என்ன, எத்தனை முறை எங்களுக்கு டிமிக்கி கொடுத்துருக்காருலாம் பார்த்துட்டு இந்த முறை அந்த வாய்ப்பு நழுவ விடக்கூடாது, அந்த வாய்ப்பை நாங்கள் தவறி விடக்கூடாது அந்த மாதிரி ஒரு செட் பண்ணிடணும். இந்த மாதிரி ஒரு டெட்லி ஆம்புஸ் செட் பண்ணும்போது அவருடைய எஸ்கேப் வாய்ப்பு ரொம்ப குறைவு. அந்த 5% வாய்ப்பு பயன்படுத்தியிருந்தாருன்னா சரண்டர் ஆகிருக்கும். அது செய்யவில்லை, அப்புறம் எங்களுக்கு ஆப்ஷன் இல்லை. ஆகையெல்லாம் விஜயகுமார் போலீஸ் அதிகாரியாகவும் சரி தனிப்பட்ட மனிதன் என்னுடைய சிந்தனை ஒரு போன்றதாக இருந்திருக்கும். விடுதலை புலிகளை சந்திக்க கூட்டு போகிறதா சொல்லி தான் அவங்களை பிடிச்சதா ஒரு செய்தி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், அது உண்மைங்களா? அது தவறே இல்லை. ஏன்னா நீங்கள் அதில் நான் எழுதியிருக்கேன் 1980-85 ஸ்ரீலங்கா சம்மந்தப்பட்ட சில பல வேறு குழுக்கள் அங்கே இருந்தன. ஸ்ரீலங்கா சம்மந்தப்பட்ட பல பொலிட்டிக்கல் குரூப்ஸு சில பேர் வந்து இந்தியாவில் வந்து அப்போ இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஈவு இறக்கம் காரணமாகவும் சிம்பத்தி காரணமாகவும் சில ஹெல்ப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போது சேலம் பக்கம் சில கேம்பெல்லாம் நடந்தது இல்லை விஷயமாகவும் அந்த கேம்ப் டைமில் அங்கே இருக்கிற சில பப்ளிக்குக்கும் அங்கே இருக்கிற அங்கே வந்திருந்த ஸ்ரீலங்கன் குரூப்புக்கும் தொடர்பு ஏற்பட்டதாகவும் அந்த தொடர்பு வீரப்பன் சம்மந்தப்பட்ட சில பேருக்கும் இருந்ததாகவும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. 1980-83-85 பீரியட் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அது தொடர்ச்சியாக அந்த தொடர்பு கண்டினியூ ஆகலை. நாங்கள் அதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டோம். 1997-1999 வரை ராஜ்குமார் கிட்னாப்பிங் நடக்கும் முறை பலவிதமான தமிழ் என்று சொல்லிக்கொண்டு தமிழர்களுக்காக போராடும் என்று சொல்லிக்கொண்ட சில குழுக்கள் அதில் கிரிமினல் குரூப்ஸும் இருந்துச்சு, சில நல்ல ஓரளவுக்கு ரீசனபிள் வந்தாங்க. அவங்களாம் வீரப்பனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி உள்ளே போய் இருந்து அவங்க காட்டை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள். அப்பொழுது வீரப்பன் வந்து சேகோவரா தொப்பி ட்ரெஸ் போட்டுட்டு தொப்பியெல்லாம் போட்டுட்டு ஒரு கொடி ஏற்றின மாதிரி ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணாங்க. தமிழ் மொழிக்காகவும் தமிழ் தேசத்துக்காகவும் பாடுபடுவது போல. இதில் என்ன பிரச்சனைனா ஒரு பாடுபடுவோம் ஒன்று ரெண்டு பேர் நல்லவங்க இருந்திருக்கலாம், ஆனால் இந்த ஆள் வந்து டோட்டலில் ஒரு வயலண்ட் கிரிமினல். இவ்வளோ கிரிமினல் ஆக்டிவிட்டி பண்ணிவிட்டு அவங்க இவங்களும் பார்ட்னர்ஷிப் போட்டு ஒன்று ஒத்தாசை பண்ணிட்டு அது விட்டுருந்தோன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும். தமிழ்நாட்டுக்கு மாபெரும் பிரச்சனையாக வந்திருக்கும். அந்த சமயத்தில் ராஜ்குமார் ஏற்பட்டது. ராஜ்குமார் ஏற்பட்ட உடனே அரசாங்கம் தீவிரமாக முயற்சி எடுத்தது. அப்போது இருந்த அரசாங்கம் 2000 டிசம்பர் இந்த இது 9ஆம் தேதி என்னமோ ராஜ்குமார் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உடனடியாக பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அப்போ நான் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் நான் ஐஜியாக இருக்கிறேன் டெல்லியில், என்னுடைய டிஜி ஜெகத் என்பவர் என்னை போச்சிருந்தார். ஒரு பெட்டாலியன் வந்து பர்மா பார்டர்லேருந்து சூரா சாந்த்பூர் அப்படிங்கிற ஊர்லேருந்து மூணு ஃப்ளைட்டில் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். அதை இருக்க அந்த ஃப்ளைட்டில் ரஷ்யன் IL-76 ஃப்ளைட்டில் மிகப்பெரிய ஏர்க்ராஃப்ட் அது. அதில் மூணு ஃப்ளைட் ஸ்பெஷல் ஃப்ளைட் கோயம்புத்தூருக்கு வந்து ஒரு பெட்டாலியனை வந்து கொடுத்தோம். அந்த பெட்டாலியன் போய் என்ன பண்ணாங்கன்னா கேரளா தமிழ்நாடு எல்லையில் வீரப்பன் அப்பா ஒளிந்து கொண்டிருந்தோம். அந்த மேலே ஒரு ரெய்டு நடக்குது. அந்த ரெய்டு பற்றி நான் எழுதியிருக்கேன். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு சமூக வீரக செயலில் ஈடுபட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மற்ற நல்ல காரியங்களுக்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்லி திடீர்னு ஒரு செயின்ட்டாக மாறுற மாதிரி ஒரு பாவனை பண்ணுறது அது விட்டுருந்தோன்னா வேறு விதமாக போயிருக்கும். ஸோ ஆகையினால் எஸ்டிஎஃப் அந்த இடத்துல வந்து அரசாங்கம் துரிதமாக நடவடிக்கை ஏற்பட்டது. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த அரசு மாறியது. 2001 மே ஜூனில் அரசு மாறியது. அந்த முன்னாடி இருந்த அரசும் டிஎம்கே அரசு இருக்கும்போது அவங்க அந்த ஹண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சம்பந்த மேலே. அப்போ நான் இங்கே வந்திருந்தேன் தமிழ்நாட்டுக்கு வந்து நான் தான் எடுத்து வந்து அந்த ஃபோர்ஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிட்டேன்.
அடுத்த அரசாங்கம் திருப்பியும் இவங்க வந்தாங்க, வந்துட்டு அதை தொடர்ந்தாங்க. தொடரும் போது நான் அங்கேருந்து அழைக்கப்பட்டு வந்து சேர்ந்தேன். அதை பற்றியும் நான் கொஞ்சம் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ கடைசியில் வந்து விடுதலை புலிகள் தலைவரை பார்க்க போகிறோன்ற பிளானில் தான் கூப்பிட்டு வந்தாங்க வெளியில். அதான் நான் சொல்கிறேனே, 97 வரைக்கும் இந்த மாதிரி குழுக்களெல்லாம் வந்து சேர்ந்து இருந்ததுனால நாங்கள் இந்த கருத்தை எடுத்து எங்கள் ஆள் மூலமாக சொல்லும்போது அதை ஏற்கக்கூடிய மனப்பான்மை அங்கே இருந்தது. அது ஒரு வாய்ப்பாக நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம், பயன்படுத்தி கொண்டோம். இவ்வளோ வருஷம் அவங்க பேக்ரவுண்ட் ஒர்க்ஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர்கிட்ட பேசியிருப்பீங்க, ஏதாவது ஒரு தடவை உங்களால் பேச முடிஞ்சது அவங்ககிட்ட? இல்லை இல்லை, சில பேர் சொல்லியிருக்காங்க, வீரப்பன் வந்து ஃபோனில் வந்து சில பேர்கிட்ட வேலையை பேசியிருக்காங்க சொல்லி, கர்நாடகாவில் யார்கிட்ட பேசின மாதிரி நான் வந்து அந்த சீஃப் மினிஸ்டர்கிட்ட கூட பேசியிருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான் டேப்பில். நான் வந்து கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் எங்கிட்ட பேசினாருன்னு அவன் வீரப்பன் டேப்பில் இருக்குது. வீரப்பன் டேப்பில் பேசினது நாங்கள், எங்களுக்கு பல டேப் வந்திருக்கு, பல டேப் நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணியிருப்போம். இன்டர்செப்ட்னா ஒரு இடத்துலேருந்து நிறுத்து போகும்போது நாங்கள் தற்செயலாக எங்கள் ஆட்கள் அதை கட் பண்ணி இன்டர்செப்ட் பண்ணியிருப்போம். வீரப்பன் நேரடியாக என்னுடைய தொடர்பு கொண்டதில்லை. வால்டர் அவர்களுக்கும் சிஎம் ஜெயலலிதா அவர்களுக்கும் இது டேப்பு, ஆடியோ டேப் அனுப்புவது ஒரு வழக்கமாக இருந்தது அங்கேருந்த டேப் வருது. ஆனால் எந்த டேப்பில் என்ன சொல்கிறது உண்மையாக பொய்யா என்பதை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருந்துச்சு. நாங்கள் அந்த டேப்பெல்லாம் சில அனலைஸ் பண்ணோம். அனலைஸ்னால் ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு இதில் போட்டு எக்ஸ்பர்ட்ஸ் மூலமாக, அதில் கிளியரான தெளிவான எங்களுக்கு ஒப்பீனியன் வரலை. அதாவது உண்மையை சொல்கிறானா இல்லை பொய் சொல்கிறானா இல்லை நம்மளை ஏமாத்துறோம் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. சில டைமில் நான் வந்து இதில் இருக்கேன், ஸ்ரீலங்காவில் இருக்கேன்னு ஒரு தடவை சொன்ன மாதிரியும், இன்னொரு நாள் நான் ரஷ்யாவுக்கு போயிடுறேன், ரஷ்யாவுக்கு ஓடிடுவோம், ரஷ்யாவுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி, இன்னொரு நாள் நான் வந்து ஆந்திராவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி பல விதமான பாவனைகள் செய்வது உண்டு. எங்களெல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எஸ்டிஎஃப் வந்து சில டைமில் ஏமாந்து விட்டார்கள். சில டைமில் நாங்கள் இங்கே இருக்கோம் அங்கே இருக்கோம். அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப அலர்ட் ஆகிடும். ஸோ இவ்வளோ வருஷம் ட்ராக் பண்ணதில் உங்களுக்கு பர்சனலாக இப்படி கூட யோசிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பிடிச்ச விஷயம் ஏதாவது ஒன்று இருக்கா வீரப்பன்? வீரப்பனை வந்து ஓவர் எஸ்டிமேட்டும் பண்ணல, அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ணல. நான் வந்து வீரப்பனை வந்து எனக்கு ஆப்போசிட் சைடு இருந்தால் கூட சில இன்ட்ரெஸ்டிங் கேரக்டரிஸ்டிக் ஒரு நேச்சர் இருந்துச்சுன்னா அதை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அதனால் நான் வந்து ஆங்கிலத்தில் வந்து நெய்தர் வெரி அப்ரிஷியேட்டிவ் ஆர் டிஸ்மிஸிவ், நான் ஐ வாஸ் நாட் அடோரேஷன் சொல்லுவாங்களே பெரிய ஆஹா அப்படின்னு ஒரு அடோர் பண்ணி ஓஹோ ஒன்றும் பண்ண முடியாது இது ரொம்ப பெரிய கேரக்டர் அப்படின்னு நினைக்கவும் இல்லை, சேச்சா ஒன்றும் இல்லை அந்த ஆள் அப்படின்னு நினைக்கவும் இல்லை. நான் ஒரு ரீசனபிள் இதை பார்க்கும்போது வரே திறமை, சில திறமைகள் உண்டு, லீடர்ஷிப் குவாலிட்டி சில இது இருக்குது. அதே ஆள் வந்து இந்த கெட்ட வேலையெல்லாம் செய்யாமல் இந்தியன் ஆர்மியில் ஜென்ரலாக வந்திருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். ரிலேட்டிவ் ஒரு டிஜிபியை வந்து ஒன்று கெட்ட குணம் இல்லாமல் போலீஸில் சேர்ந்து நல்லபடியாக எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் இருந்து டஃபாக வந்து நல்லா இருந்திருக்கும். எனக்கு டஃப்னஸ் இருக்குது, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்குது, அடாசிட்டி இருக்குது. அடாசிட்டினா ஒரு பயங்கரமான முடிவை, டஃப்பான முடிவு எடுக்கக்கூடிய திறமை, அது மாதிரி ரொம்ப ஹிஸ்டீரியல் ஆக்ஷன் எடுக்கிற அந்த நேச்சரும் உண்டு. பட் இருந்தாலும் அடாசிட்ஸ் டெசிஷன்ஸ், போல்டு டெசிஷன் எடுக்கக்கூடிய சில திறமைகள் இருக்குது. ஆனால் நீங்கள் உள்ளே எந்த பெரிய கேரக்டர் பார்த்தீங்கன்னா உள்ளே சில மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. எங்கள்கிட்ட நீங்கள் உள்ளே அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபோபியா, உங்களுக்கு பயம், உங்களுக்கு தெரியாத பயங்கள் கலக்கங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். செங்கிஸ்கான் என்ற பெரிய ஒரு இன்டர்நேஷ்னலில் பெரிய ஒரு ரூலர் கேள்விப்பட்டிருப்பேங்க. நாய் கடிக்க, நாய் சின்ன வயசில் கடித்ததுனால அவர் நாயை கண்டால் பயப்படுவாரான். அவர் பெரிய ஜென்ரல், செங்கிஸ்கான் மாதிரி உலகத்தை ஆண்ட ஆள் யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட ஆளுக்கு ஒரு பயம் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும். அந்த மாதிரி வீரப்பனும் சில இடத்துல வந்து பயந்து அப்படியே ஒரு இந்த ஒரு மேசக்கர் ஒன்று நடந்திருக்கு. சாப்டர் 6 வரும் ஒரு மேசக்கர், அந்த சாப்டரில் தான் எஸ்டிஎஃபே பிறந்தது. தமிழ்நாடு எஸ்டிஎஃப் வரக்கூடிய காரணத்தை அதில் விளக்கியிருக்கேன். 22 கொல்லப்பட்டனர். அந்த கொலைக்கு காரணம் வெடி மருந்து வச்சு அப்படியே தகர்த்து விட்டார்கள். ராம்போ என்ற மிக ஸ்ட்ராங்கான நம்ம தமிழ்நாடு போலீஸ் அதிகாரி பெரிய அடிபட்டு உயிர் ஆல்மோஸ்ட் இழக்கும் தருணத்திலிருந்து வரை திருப்பியும் டாக்டர் சேவ் பண்ணிட்டாங்க. அந்த அது நடந்தது குட் ஃப்ரைடே அப்படிங்கிற அன்னைக்கு. குட் ஃப்ரைடேங்கிறது கிறிஸ்தவர்களுக்கு முக்கியமான நாள். அந்த மேசக்கரில் நான் அதை விளக்கியிருக்கேன். அப்போ வந்து இந்த வெடி வெடித்த உடனே வீரப்பனும் நட்டுங்கி போய் இருக்கும்போது அங்கே கூட இருந்தவன் பிடிச்சிட்டா என்ன என்ன வீரப்பா அப்படின்னு சொல்லி கேட்ட மாதிரி நாங்கள் பின்னாடி இன்வெஸ்டிகேஷன் வந்திருக்கோம். அதை நான் பெரிதப்படுத்த சொல்ல ஒரு லைன் நான் எழுதியிருக்கேன். இதுக்கு அர்த்தம் என்னன்னா எவ்வளோ ஸ்ட்ராங்கான மனிதனாக இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு வீக்னஸ் இருக்கும். சில பேருக்கு தண்ணியை கண்ட பயம் இருக்கும், சில பேருக்கு ஹைட்டை கண்ட பயம் இருக்கும், சில பேருக்கு ஒரு புது அடைச்சி விட்ட ஒரு கிளாஸ்ட்ரோஃபோபிக் ஃபீலிங் இருக்கும். ஸோ திஸ் மேன் ஹேட் ஓன் திஸ் திங். அப்படி இருந்தால் கூட ஓவராலாக பார்க்கும்போது லீடர்ஷிப்பில் நிறையா விஷயங்கள், ஒரு டீமை வந்து கமாண்ட் பண்ணி எதிரிகளை கம்ப்ளீட்டாக அழித்து தன்னுடைய டீம் மட்டும்தான் அங்கே இருக்கணும்னு சொல்லி அதை டாமினேட் பண்ணி ஒரு 10 வருஷத்துக்கு மேலே கம்ப்ளீட்டாக மொத்தம் 20 ஹிஸ்ட்ரி சொன்னால் கூட ஒரு 10 பயங்கர டாமினேஷன் இருந்திருக்கிறது பெரிய விஷயம். ஸோ ஏதாவது ஒரு நாள் ஹோப்லெஸ்ஸாக இருந்திருக்கீங்களா, இது புரிய முடியுமான்ற டவுட் வந்திருக்கா? ஒவ்வொரு நாளும் ஒரு பக்கம் ஹோப்பும் ஒரு பக்கம் ஹோப்லெஸ்ஸாக இருக்கும்.
ஆனால் அந்த ஹோப்லெஸ்னஸை கம்ப்ளீட்டாக நான் எரேஸ் பண்ணிவிடுவேன் உடனே. அது அது அதில் தான் வந்து கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள் காட்டில் இருக்க முடியாது அப்படிங்கிற வார்த்தை இருக்கிறது. ஓ, நோ எத்தியஸ்ட் இந்த ஜங்கிள். ஏங்க அந்த ஜங்கிள் வந்து நீங்கள் உங்கள் தனிமைப்படுத்தி விடும். நீங்கள் 100 பேர் 1000 பேர் ஜங்கிளில் கூட்டு போய் பிரித்து விட்டீங்கன்னா அந்த கூட்டங்கள்லாம் கலைஞ்சு கலைஞ்சு போய் நீங்கள் நிற்கும் போது நீங்கள் நிற்பேங்க தனியாக, உங்கள் பின்னாடி இன்னொரு ஆள் உங்கள் படி ஒருத்தருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியரில் நீங்கள் டிஸ்ஓரியன்ட் ஆகி உங்கள் உங்கள் விசிபிலிட்டி குறைவாக இருக்கும். நீங்கள் துப்பாக்கி வச்சுருந்தா கூட அங்கே மரம் இருக்கிறனால நீங்கள் துப்பாக்கி புல்லட் எங்கேயும் போக முடியாது. நீங்கள் எவ்வளோ பெரிய சக்தியாக இருந்தாலும் உங்களை விட பெரிய சக்தியை காட்டுக்கொள்ளும். அப்படி இருக்கும்போது ஒரு ஹியூமிலிட்டி வந்துடும் நமக்கு தெரியாமல். ஸோ அந்த இந்த மாதிரி இடத்துல எப்படி பிடிக்கிறது? சில டைமில் சொல்லியிருக்காங்க பக்கத்துலேயே தான் ஒரு 10 மீட்டரில் தான் அந்த ஆள் ஒழிஞ்சிட்டு இருந்தான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சில நேரோ எஸ்கேப்ஸ் நடந்திருக்கு. அதில் 1-2 நேரோ எஸ்கேப் இதில் சில நேரோ எஸ்கேப் இதில் வந்திருக்கு. ஓகே, 1-2 இல்லை அதுக்கு மேலேயே இருக்குது. இதில் ஒரு 4-5 இடத்துல இந்த நேரோ எஸ்கேப் எப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு இருக்கு. எதிரும் புதிரமாக இருந்த கூட சுட வேண்டிய சுட முடியவில்லை, சுட இயலவில்லை, சுடப்படவில்லை, அவன் எப்படி தப்பிச்சு விட்டான், அது எப்படி நடந்தது அவங்க பார்த்தா தெரியும். அதனால ஹோப்லெஸ்னஸ் என்பது அது நிச்சயமாக ஒரு ஹோப்பினுடைய இன்னொரு அதர் சைடு அது காயின். ஆனால் அந்த ஹோப்லெஸ்னஸ் ஐ வில் சப்ரஸ், ஐ வில் புட் இட் டவுன் பை சேயிங் இது நம்மால் இயலும், நம்ம மட்டும் இல்லை, இது பெரிய கூட்டமே இருக்குது, இதனால் கண்டிப்பாக பண்ணிடலாம். அதனால் அந்த ஒரு பிலீஃப் அப்போவுமே டாமினேட் பண்ணு ஹோப்லெஸ்னஸ்ஸை கொஞ்சம் குறைச்சிட்டே வந்துட்டோம். இந்த புக்கில் வந்து ஸ்ரீனிவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அப்படி மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு முன்னாடி அவங்க இருந்தாங்க? நான் ஸ்ரீனிவாசை சந்தித்ததே கிடையாது. ஸ்ரீனிவாஸ் சந்திச்சு கிடையாது, அவரை பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். அவர் வந்து அவருக்கோசரம் ஒரு டெம்பிள் ஒன்று கட்டினார் அந்த கோபிநத்தம் வில்லேஜில். அவர் 2-3 வேலை பண்ணார். இவர் வந்து என்னன்னா இவர் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், இவர் எஸ்டிஎஃப்க்கு வந்து இவர் சேர முடியாது, ஆனால் இவர் எஸ்டிஎஃபில் சேர்ந்துட்டார். எஸ்டிஎஃப்ங்கிற பியூர் போலீஸ் இருந்தது. ஷெட்டி அப்படிங்கிற ஐஜி ஒருத்தர் இருந்தார் எக்ஸ் ஆர்மி, அது வந்து கர்நாடகா, இவர் கர்நாடகத்தை சேர்ந்தவர். இவர் வந்து ஏசிஎஃபாக இருந்து அமெரிக்காவில் ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கும்போது வீரப்பன் செய்த ஏதோ ஒரு நடவடிக்கை கேள்விப்பட்டு, ஏற்கனவே வீரப்பன் வந்து பூதி படுகை அப்படிங்கிற இடத்துல இருக்கும்போது இவர் தான் அவரை போய் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காரு நோராள்ட்ட. அப்போ பார்த்துக்கோ ஜாக்கிரதையாக, அவனை போய் அவன் விலங்கு போட்டு உள்ளே வச்சிருந்தாலும் தப்பிச்சு போயிடலாம். இது முன்னாடி இருந்த சம்பவம். இதனால் இவர் டிஎஃப்ஓ வந்து ரொம்ப மனவருத்தப்படுறார், ஐயோ நம்ம கஸ்டடி இருந்தாலும் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. இது விட்டு 1-2 ஆண்டுகளில் இன்னும் பயங்கரமான நடவடிக்கையில் இந்த ஆள் ஈடுபடுறார் வீரப்பன். அப்போ ஸ்ரீனிவாஸ் என்பவர் வாலண்டியர் பண்ணுறார், நான் வர்றேன் மீண்டும் வந்து சேர்றார். முதல்ல வந்து இவரை எஸ்டிஎஃப் ஆளுங்க இவரை ஒத்துக்கலை. இவர் ஏன்னா ஃபாரஸ்ட் ஆர் நம்மளோட சேர்ந்துட்டு அப்படி நம்ம போலீஸ்காரர் தானே பண்ணணும். இவர் அவங்கள மாதிரியே தண்ணி வாட்டர் கேரி பண்ணிவிட்டு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க மாதிரியே காட்டில் நடக்கிறது, அவங்க மாதிரியே ரொம்ப கஷ்டப்பட்டு இவர் ஹண்ட் எல்லாம் பண்ணுறாரு. இவர் பண்ணுற ஃபிசிக்கல் இவ்வளோ விகரை பார்த்தோன்னே, இவருடைய எந்தூசியாசம், இவருடைய இதை பார்த்தோன்னே எல்லா எஸ்டிஎஃப் இவரை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அவர் தான் ஃபாரஸ்ட் அதிகாரி, கம்ப்ளீட் ஒரு எஸ்டிஎஃபில் சேர்ந்துருந்த ஒரே அதிகாரி அவர் தான். அவர் வந்து ரொம்ப கொடூர முறையில் எப்படி பண்ணுறாரு, ரெண்டு விஷயம் அவர் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னா, இவருடைய தங்கச்சி, வீரப்பனுடைய தங்கச்சியை வந்து அந்த ஊரில் அவருடைய டிஸ்பென்சரியிலே அவர் டிஸ்பென்சரி நடத்துகிறாரு. டிஸ்பென்சரினா ஃப்ரீயாக மருந்தெல்லாம், லோக்கல் மருந்து, இந்த ஆயுர்வேத மருந்து, ஹோமியோபதி மருந்து, லோக்கல் மருந்து, சித்தா மருந்து சொல்கிறாங்க, அந்த மாதிரி மருந்துகளை வச்சு ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறார் அவருடைய சொந்த பணத்தில். அந்த ஹாஸ்பிட்டலில் இந்த அம்மா ஒர்க் பண்ணுறேன். சரி, இது வீரப்பனுக்கு பெரிய ஒரு தாக்கம் ஏற்படுது. எப்படி என்னுடைய தங்கச்சியாக போய் அவன் எதிரி கூட போய் ஒர்க் பண்ணுவான். ரெண்டாவது, அங்கே ஒரு கோவில் கட்டுறாரு. இந்த கோவில் கட்டும்போது பெரும்பாலான பணம் அவர் தான் போடுறாரு, ஆனால் வில்லேஜஸ்லேருந்து கொஞ்சம் வசூல் பண்ணுறாரு கொஞ்சம், ஸோ தட் அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க நம்ம கோவில், அந்த ஃபீலிங் அவர் ஏற்படுத்துகிறாரு. அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா, இந்த கொடூரமான முறையில் எடுத்துன விகரசாக ரைட் பண்ணாமல் இன்டெலிஜென்ஸ் செட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. அந்த டைமில் ஒரு 700 கிலோ ஒரு டன்னுக்கு மேலே இது பிடிச்சிடுறாங்க, சாண்டல்வுட் பிடிச்சிடுறாங்க. 10-20 பேர் அரெஸ்ட் பண்ணிடுறாரு. இதெல்லாம் பார்த்த உடனே வீரப்பனுக்கு பயம் வந்துடுது. இவர் வந்து வீரப்பன் வில்லேஜிலே கேம்ப் போட்டார். மற்ற யாரும் வீரப்பன் வில்லேஜில் தங்கலை, பாலார் செக் போஸ்ட் தான் தங்குவாங்க. இந்த ஆள் நேராக போய் வீரப்பன் வில்லேஜில் டிஎஃப்ஓ தங்கிட்டோம். மாபெரும் மனிதர்கள், அவர் கோல்டு மெடலிஸ்ட், படிப்பில் வந்து பெரிய அறிவாளி, வைசாக் பக்கத்தில் ஒரு சொந்த ஊர், அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் பர்சன். அப்படிப்பட்டவர் அவர் தம்பியை வச்சு இவன் அந்த ட்ராப் பண்ணலான்னு பார்க்குறாரு. சரண்டருக்கு இவன் தம்பி அர்ஜுனனை வச்சு அவரை சரண்டர் பண்ண வைக்கணும்னு சொல்லி பார்த்தவொன்னே ஊர்க்காரங்க சில பேர் இவர் கூட போகிறாங்க. இவர் கூட நடந்து போகும்போது நாம்தள்ளி அப்படிங்கிற இடத்துல ஊர் போக 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 ஒவ்வொருத்தனா கலண்டுறான். கடைசியில் இந்த வில்லேஜ் முன்சிப் போகிறாள் இருக்கா, அந்தாலும் ஓடிப்பார். கடைசியில் இவர் மட்டும் நிற்கிறார் ஒரு சின்ன குட்டைக்கிட்ட. அந்த குட்டைக்கிட்ட வந்து எந்திரிச்சு எல்லாம் எந்திரிக்கிறாங்க உருவங்கள், அதை இப்போ நான் விவரிச்சிருக்கேன். இது ஏற்கனவே பல ஏற்கனவே மற்ற நாவல்லையும் மற்ற புக்ஸ்லையும் வந்திருக்கு. பட் நான் திருப்பியும் செக் பண்ணி சில பேர்கிட்ட பேசி விவரிச்சிருக்கேன். அது கொடூர முறையில் தாக்கப்பட்டு அவரை கார்டு இது பண்ணிடுறாங்க. அவர் வெட்டிட்டு அந்த வெட்டப்பட்ட தலை கூட சில மாதங்கள் கழித்து சங்கர் பித்ரியால் கண்டுபிடிக்கப்பட்டது. சங்கர் பித்ரியும் அவரும் பழைய ஃப்ரெண்ட்ஸு, ஏதோ ஒரு இடத்துல கூறுக்கு பக்கத்துலையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஒன்றா இருந்திருக்காங்க. சங்கர் பித்ரிக்கு இது ரொம்ப
தாங்க முடியாத துக்கத்தையும் ஒரு மன அழுத்தத்தையும் ஏற்படுது. அவரும் வந்து ஜாயின் பண்ணி இந்த 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 ஹண்ட்ல வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்திருக்காரு. அவர் வந்து தனியாக வந்து மீட் பண்ணுன்ற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு கேள்விப்பட்டிருக்கோம் நாங்கள். சின்னவாசனுக்கு தனியாக வர சொல்லி கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்காங்க. ஆ, ஸோ அதே மாதிரி இப்போ உங்களுக்கு அந்த மெசேஜ் வந்திருந்ததுன்னா நீங்கள் என்ன முடிவு எடுத்திருப்பீங்க? நான் தனியாக வரேன்னு சொல்லிட்டு அந்த அந்த ஆள் என்ன செய்வாரோ அதை நான் செஞ்சுருந்தேன். அவர் தனியாக வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு 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 இதில் வந்து எல்லாம் துப்பாக்கி இல்லாமல் வாங்க நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு மீட்டிங் போடுறாரு. போட்டுட்டு அந்த வர்றவெல்லாம் பாவம் அவருக்கு எதிரி கும்பல் அது அதை பற்றியும் ஒரு இடத்துல வருது. அவங்கெல்லாம் துப்பாக்கி இல்லாமல் இந்த ஆள் நம்பி துப்பாக்கி துப்பாக்கி வந்து கீழே வச்சிடறாங்க. கொண்டு வந்துட்டு மீட்டிங் நடக்கும்போது கீழே வச்சு வச்சிடறாங்க. அந்த டைமில் சடனாக இவங்க இந்த பின்னாடி இருந்த புஷ்லேருந்து எந்திரிச்சு சுட்டுறாங்க ஒரு நாலஞ்சு பேர். அது ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் வீரப்பனுடைய கேரியரில். எனிமீஸ் அப்படியே கூப்பிட்டு அவங்கள பேச வச்சு வெத்தலையெல்லாம் கொடுத்து பேச வச்சு துப்பாக்கியெல்லாம் கீழே வச்சு நீ சமாதானமாக பேசிக்கும் இந்த கார்டு நீ எடுத்துக்கோ இந்த கார்டை நான் எடுத்துக்கோன்னு பேச்சுவார்த்தை நடத்த பண்ணிட்டு ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு வைலி டிசெப்டிவ் மிஸ்லீடிங் அந்த மாதிரி உள்ள இதுக்கு என்னை தனியாக வச்சுருந்தா நான் தனியாக போகிற மாதிரி ஒரு பாவனை பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணிட்டு நான் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். இவ்வளோ தவறுகள் செஞ்சிருந்தாலும் வீரப்பன் அப்படின்ற ஒரு பர்சன் பின்னாடி நிறைய பேர் ரொம்ப லாயலாக இருந்ததுக்கான காரணம் என்ன? அதாவது காட்டில் வந்து அந்த மாதிரி இடத்துல வந்து பப்ளிக் வந்து இப்போ பாருங்க, இப்போ பெரிய பெரிய இடத்துக்கு லீடர்ஸ் கூட ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபீலிங் இருக்கலாம். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் பல அநீதிகள் இழக்கப்பட்டிருக்கலாம். நான் இவ்வளோ பெரிய பதவியில் இருந்து பல விதமான கவர்மெண்ட்டில் நான் என்ஜாய் பண்ணியிருந்தேன் கூட நான் திங்க் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட எனக்கு அநீதியாக நான் கருதி இருக்கலாம். இப்போ ஆனால் அந்த வில்லேஜ்லலாம் வந்து உண்மையாகவே கான்ஸ்டபிள்ஸை பார்த்தோம், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தோம், மற்ற டிபார்ட்மெண்ட்டை பார்த்தோம், அவங்க வந்து இவங்களை வெல்கம் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னாக்கா அரசாங்கம் என்பது மைசூர் தாண்டி மைசூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்துச்சு. தனி டிஸ்ட்ரிக்ட்லாம் அப்புறம் தான் சாமராஜநகர் பின்னாடி வந்துச்சு. மைசூர் என்பது அங்கேருந்து ஒரு 100-150 கிலோமீட்டர் அந்த பக்கம் வந்துடும். இங்கே யாரும் கண்டுக்கிறதுக்கும் இவங்களை பார்த்துக்கிறதுக்கும் இவங்களை பாதுகாப்புறதுக்கும் யாரும் கிடையாது. அதனால் அரசு வந்து ஒரு நியூசன்ஸாக தான் கருதுனாங்களே தவிர அரசு இவங்களை பாதுகாப்பதாகவோ அங்கே பெரிய ஹாஸ்பிட்டல் கிடையாது, ஸ்கூல் கிடையாது, நன்மை செய்யக்கூடிய எதுவுமே ரேஷன் ஷாப்போ அந்த மாதிரி நன்மைகள் ஒன்றும் இல்லாமல் துன்பங்கள் தான் துன்புறுத்தும். இவங்களெல்லாம் போலீஸும் அவங்களும் ஒரு விரோதியாக பார்த்துருக்காங்க. அது நியாயமாக இல்லையா என்பது அடுத்த கேள்வி. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேறு என்ன செய்வாங்க? நான் இனிமையாக பார்க்குறேன்னு சொல்லி போலீஸ்லாம் போயிட முடியுமா? அவங்க செய்ய வேண்டிய வேலை செய்வாங்க. ஸோ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் என்பது பிளசண்ட்டாக இல்லை, அப்ரேசிவ் கான்டாக்டாகவும் அன்பிளசன்ட் கான்டாக்டாகவும் இருந்திருக்கு. இந்த சமயத்தில் இவங்களுக்கெல்லாம் எதிர்ப்பு கொடுக்குற மாதிரி ஒரு வீரப்பன் எழும்போது பப்ளிக்கில் அடையாப்பா நம்ம செய்ய முடியாது இருந்தாலும் செய்கிறானே ஒரு ஹீரோஸ்டிக்காக ஒரு ஹீரோ வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு. அப்புறம் பெரிய பெரிய டெரர் ஆகிடுச்சு. அப்போ இந்த ஆள் எதிர்க்க முடியாது அப்படிங்கிற நிலைமை ஏற்பட்டது. ஆகையினால் இதில் வந்து ஒன்றும் விந்தையான ஒன்றும் கிடையாது. அதில் அப்படியே இருக்கும்போது இன்னொரு ஸ்டேஜில் வந்து ஒரு வீரப்பன் நம்மளை கொல்லவில்லை நல்லவன் அப்படின்னு கூட ஒரு நிலைமை இருக்கு. நம்மளை கொல்லாம விட்டதே பெரிய விஷயம், ஆஹா எவ்வளோ நல்ல மனுஷன் நினச்சிருந்தா கொண்டு இருக்கலாம் ஆனால் கொல்லலையே அப்படி கூட சில பேர் ஏற்றிருக்கலாம். ஸோ ஹீரோ வர்ஷிப் என்பது ஜெனுவின் காரணங்களால் வந்ததா எப்படி வந்தது என்பது நமக்கு தெரியாது. பட் இந்த மேன் இந்த பர்சனை நீங்கள் சொன்னீங்க, பல விதமான ஆங்கிள் இருக்குது. அதாவது ஒரு கொடூரமான ஒரு எதிரியாக மட்டும் நான் பார்க்கல. ஒரு இப்போ குழந்தைகளின் தகப்பனாகவும், ஒரு பெண்மணியின் கணவனாகவும், ஒரு அண்ணனின் தம்பியாகவும் பல ஆங்கிள் இருக்குது. அதெல்லாம் நான் வந்து பியூர்லி வீரப்பன் அப்படின்னா ஒரு துப்பாக்கி எடுத்து ஊர் சுற்றிட்டு இருக்கிற அந்த மாதிரி இல்லை. ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள்லேருந்து நான் இது பண்ணியிருக்கேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சில காப்ஸ்னால ஜென்ரலாகவே இப்போ சினிமாக்கள்லேருந்து எல்லாரும் பேசுகிறதெலாம் பார்த்தீங்கன்னா கரப்ஷன் அப்படின்றது வந்து ரொம்ப நிறையா இருக்கமாக பேசுகிறாங்க. ஸோ அந்த ஒரு சிலரால் ஒரு டிபார்ட்மெண்ட் பேரே கெட்டு போகும்போது உங்களுக்கு எப்படி? இது வந்து சமூகத்துலேயும் சரி, போலீஸ் சமூகத்தில் ஒரு அங்கம் தான் போலீஸ். சமூகம் பர்ஃபெக்ட் சமூகம் எங்கேயுமே கிடையாது. ஸோ பர்ஃபெக்ட் போலீஸ் எங்கேயுமே கிடையாது. ஆனால் நம்மளை விட இன்னும் பர்ஃபெக்ட் போலீஸ் கம்பேரிட்டிவாக சொல்லலாம் வெஸ்டர்ன் போலீஸ் வந்து நம்மளோட நல்லாயிருக்கு. யூகேனா யுனைடெட் கிங்டம், இங்கிலாண்டில் போலீஸ் நம்மளோட நல்லாயிருக்கு அப்படிங்கிறாங்க. ரொம்ப சிம்பிள், நீங்களே நல்லா பண்ணலாமே. இப்போ உங்களுக்கு நம்ம ஊர்க்காரங்களுக்கு நல்ல போலீஸ் வேணுமா? நம்ம தமிழக போலீஸ் வந்து இப்போ இருக்கிற போலீஸ் எல்லாம் வச்சு ஓவராலாக பார்க்கும்போது மிக திறமைசாலிகள் பல. ஆனால் நீங்கள் சொல்கிறது ஒரு சிலர் செய்யக்கூடிய நடவடிக்கை என்டையர் போலீஸ் ஃபோர்ஸ் அஃபெக்ட் பண்ணுது. இதுதான் இந்த யூனிஃபார்ம்னுடைய தன்மை. யூனிஃபார்மில் இருக்க ஒரு ஆள் தப்பு செஞ்சாலும் அது எல்லாருக்கும் அந்த இழுக்கு ஏற்படும். இது ஒரு இங்கே தப்பு உண்மையாக செய்திருக்கானா இல்லை செய்யறாங்க அடுத்த விஷயம். ஒரு சார்ஜ் வந்து ஈஸியாக சொல்லிடலாம், இந்த ஆள் தப்பு செஞ்சான்னு சொல்லி ஈஸியாக சொல்லிடலாம். சொன்ன உடனே ஒரு விசாரணை கூட அமைக்கப்படும், அது நடக்கும் இது நடக்கும். இதில் கூட நடந்துச்சு. இந்த எஸ்டிஎஃப் மேலே ஒரு நிறைய குற்றச்சாட்டுகள் செய்யப்பட்டன. சதாசிவம் கமிஷன் நியமிக்கப்பட்டது. சதாசிவம் கமிஷன் நியமிக்கப்பட்டதனுடைய விளைவு என்ன? வாச்சாத்திய விஷயமா ஒரு கமிஷன் நியமிக்கப்பட்டு என்ன நடந்தது நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். எவ்வளோ பேர் தண்டிக்கப்பட்டார்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டார்கள், பப்ளிக்கை பாதிக்கப்பட்டார்கள் என்று முதல்ல ஒரு சார்ஜ். போலீஸில் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டார்கள் என்று யாராவது அனலைஸ் பண்ணாங்களா? அதை நான் அனலைஸ் பண்ணேன். என்னன்னு பார்த்தா
கருப்புசாமி என்று ஒருத்தர் இருக்கிறார், அவருடைய கேரக்டர் இதில் வருது. புனிதமான ஒரு நபர், நீங்கள் போலீஸில் அந்த மாதிரி பார்த்தோன்னா யோகி மாதிரின்னு நான் சொல்லியிருக்கேன். கருப்புசாமி மட்டுமல்ல பல விதமான ஆட்கள், இவங்களெல்லாம் கொண்டு போய் சேலத்தில் ஜெயிலில் உள்ளே போடல. அதுக்கு இல்லை, ஐடென்டிஃபிகேஷன் பெரியட், யார் குற்றம் செய்தார்கள், நீ இங்கே செய்தீங்களா நான் செய்தீங்களான் சொல்லி நல்லவனையும் கெட்டவனையும் எல்லாத்தையும் சேர்த்து நிற்க வச்சு, அங்கே இருக்கிற ஆள் வந்து இவராக இருக்கலாம் இவராக இருக்கலாம் இவர் இவர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ஒதுக்கு. இப்படி பண்ணும்பொழுது அந்த மாதிரி நபர்கள் மனத்தில் என்ன தாக்கம் ஏற்படும் என்பது யாராவது சிந்திக்கிறார்களா? அப்போ என்ன நான் என்ன சொல்ல வரேன்னா, குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அந்த நபரை காவல்துறையாக இருந்தாலும் சரி வனத்துறையாக இருந்தாலும் சரி அப்படியே நீக்க விட வேண்டும். நார்மல் பப்ளிக் கொடுக்குற பனிஷ்மெண்ட்டு கூட டபுளாக கொடுக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை என்றால் யார் குற்றம் சுமத்தினார்களோ அவர்கள் உள்ளே என்ன பண்ணும், அப்படி பண்ணாங்கன்னா தேவையற்ற குற்றச்சாட்டுகள் குறையும். இப்போ ஏன் இந்த குற்றச்சாட்டுகளை எழுப்புகிறார்கள் அப்படின்றால், நாங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வீக்காக இருக்கோம். நாங்கள் வீக்காக இருக்கோம் ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து நீங்கள் அரசியல்வாதனுடைய எடுபடின்னு நினைக்கிறீர்கள். ஏன் இப்படி அதை தவிர்க்கிறதுக்கு என்ன வழினா, நீங்கள் போலீஸை ரிஃபார்ம் பண்ணி போலீஸை கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்ட பண்ணுங்கள், உங்களையும் நியாயமானதை மட்டும் செய்வார்கள். அவங்கள வந்து எந்த தப்பு பண்ணால் உடனே நம்ம தண்டனை கொடுக்கலாம். இதுக்கு தான் போலீஸ் ரிஃபார்ம் என்று சொல்லுவார்கள். நாங்கள்லாம் போலீஸ் ரிஃபார்முக்கு வேண்டி கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கோம். நிச்சயமாக ஒரு நாள் இந்தியாவில் அது வரும். ஓகே, இப்போ இருக்கிற போலீஸு திறமையானவர்கள், எவ்வளோ கஷ்டத்தில் எவ்வளோ சுச்சுவேஷனில் எவ்வளோ மணி நேரம் பண்ணிவிட்டுருக்கார்கள். ஒன்று ரெண்டு பேர் தவறு பண்ணும்போது எல்லாத்தையும் திட்டுறாங்க, அதை நான் ஒத்துக்கிறேன். அதை கிளியர் பண்ணால் இதுதான் பதில். இப்போ ரீசெண்டாக ஜல்லிக்கட்டு இஷ்யூவில் வந்து இப்போ எப்படி ஒரு சிலர் பண்ணுற தப்புனால ஒரு டிபார்ட்மெண்ட்டு அஃபெக்ட் ஆகுது? இல்லை, நான் ஆக்சுவலாக நான் அதில் கமெண்ட் பண்ண இயலவில்லை. நான் வந்து ஜல்லிக்கட்டு பற்றி கேட்குறீங்களோன்னு நினச்சேன். ஜல்லிக்கட்டு பற்றி இல்லை, ஜல்லிக்கட்டு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்று ரெண்டு இது ஷார்ட்ஸ் வந்து வந்தது கேள்விப்பட்டேன். அது வந்து ஃபுல்லாக ஒன்று ரெண்டு பார்த்து, அது வந்து அப்படி தவறு இருந்துச்சா நிச்சயமாக அது பனிஷ் கொடுக்கணும். தவறு இருந்தால் எனக்கு, நான் அதை பற்றி அனலைஸ் பண்ணவும் இல்லை, நான் அதை பற்றி யார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணவும் இல்லை, எந்த போலீஸ் ஆஃபீஸர் நான் கேட்கவும் இல்லை உண்மையாக நடந்துச்சா இது யார் என்னன்ட்டு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு பிலீவ் அந்த வேர்ஷன். இப்போ வந்து நிறைய ஆடியோ வீடியோ எவிடன்ஸ்லாம் பல கோர்ட்டில் கொடுக்கப்பட்டு வெரி வெரி ரேர் கேஸில் தான் அது உண்மையான வீடியோ அப்படின்னு இது வரைக்கும் ப்ரூவ் ஆகிருக்கு. நீங்கள் எடுத்து எல்லா ஹிஸ்ட்ரியும் எடுத்து பாருங்கள். வெரி வெரி அந்த ப்ரெஸ் அந்த பிரகாஷ் கேஸ், டாக்டர் பிரகாஷ் கேஸில் நாங்கள் ஒரு இது பண்ணோம். திருப்பாதி என்ற ஒரு ஏடிஜியாக இருக்கிறார், அவர் இங்கே என்னுடைய ஜேசியாக இருக்கும்பொழுது 10 ஆண்டுகள் அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தோம் பிரகாஷ் கேஸில். அதில் ஆடியோ வீடியோ பல விதமான இதில் போட்டிருக்கோம். அந்த மாதிரி ரேர் கேஸில் வந்து ப்ரூவ் ஆகுது இந்த வீடியோலாம் உண்மை அப்படின்னு சொல்லி யாராவது எவிடன்ஸ் கொடுத்து அந்த ஆள் காவல்துறை என்ற உண்மையானால் நிச்சயமாக அதுக்கு பயங்கரமான தண்டனை கொடுக்கணும், தப்பே கிடையாது. ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸோ பியூரோக்ராட்ஸோ பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க உங்களோட டெசிஷன் மேக்கிங்? இப்போ எனக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியாது, பிகாஸ் எனக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்ததில்லை. எனக்கு வந்து நான் வந்து எந்த துறைக்கு இப்போ பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் வந்ததினால என்னால் செயல் இல்லை என்றால் என்ன அவங்க செய்வாங்களோ நான் சந்திக்க தயார் என்ற மனநிலை எனக்கு எப்போவுமே இருந்திருக்கு. ஏன், நான் ஒர்க் பண்ண அதிகாரிகள்லாம் ரொம்ப சிஎம் சீஃப் மினிஸ்டர்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான சீஃப் மினிஸ்டர், எம்ஜிஆர் கிட்ட அவர்கிட்ட எங்கிட்ட இன்டர்ஃபியர் வந்தது கிடையாது. திரு கருணாநிதி அவர்கள் எங்கிட்ட இன்டர்ஃபியர் வந்தது கிடையாது. ஜெயலலிதா அவர்கள் எங்கிட்ட இன்டர்ஃபியரன்ஸ் இல்லை. அப்படி இருக்கும்போது நான் இந்த கேள்விக்கு நான் தகுதியாற்றுவேன் இந்த பதில் சொல்கிறதுக்கு. ஆனால் ஒன்று மட்டும் சொல்வேன், என்னால் இது செய்ய இல்லாது அது அதனாலோட விளைவுகளை சந்திக்க தயார் என்று ஒரு மனநிலை ஏற்பட்டால் நிச்சயமாக அந்த பக்கம் மனநிலை மாறும். நான் செய்வேன் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னா, நான் செஞ்சேன்னா நான் ஒரு ஸ்டெப் போனேன்னா இன்னொரு ஆள் ரெண்டு ஸ்டெப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும். இப்போ நாங்கள் கேட்ட 6-7 கேள்விகள் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச சந்தேகங்கள், இந்த மாதிரி நிறையா டவுட்ஸ் இருக்கும் நிறைய பேருக்கு, அதெல்லாம் இதில் கிளியராகவும் நம்ம நம்புகிறோம். நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், ப்ளேஷர். ஸோ இந்த எபிசோட் ஆஃப் பிஹைண்ட் வித் மாத்தி யோசி வித் மாதவன் பார்த்துருப்பீங்க. அதை பற்றி உங்களோட கருத்துக்கள்லாம் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அது டெஃபினட்டாக எங்களுக்கு வந்து இன்னும் பெட்டர் கண்டென்ட்ஸ், வேரியட் கண்டென்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்ஸ் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நன்றி.